வணக்கம் சினி சினி மினி மினி பிஸா த்ரீ த மம்மி பிஸா படம் ஃபஸ்ட்டு வெற்றி பெற்றுச்சு இரண்டாவது திரைப்படம் பேசப்படும் திரைப்படமாக அமைந்தது அந்த படத்தினுடைய மூன்றாவது பகுதி பிஸா த்ரீ இந்த திரைப்படம் த மம்மி அப்படின்ற பேரில் மோகன் கோவிந்த் அப்படின்ற இயக்குனர் இந்த படத்தை இயக்கியிருக்கிறார் இந்த படத்தினுடைய கதாநாயகன் அஸ்வின் கதாநாயகி பவித்ரா அந்த பொண்ணு தான் பவித்ரா மாரிமுத்து இந்த பொண்ணு தான் கதாநாயகி இதில் என்ன மேட்டர்னா இவங்க விஷயம் அதாவது ஹாரர் மூவி த்ரில்லர் மூவி அப்படின்ற ஒரு விஷயம் இல்லையா பேய் கதை அப்படின்றது இப்போ பேய் கதை அப்படின்றதுனால இப்போ எல்லாருமே வந்து அப்படியே தாத்தா பாட்டிலேருந்து பெரியவர்கள்லேருந்து கல்லூரி மாணவர்கள்லேருந்து காதலர்கள்லேருந்து சிறுவர் சிறுமிகள்லேருந்து எல்லாருமே எந்த அளவுக்கு அப்படியே ஆர்வத்துடன் திரையரங்கில் போய் அமர்ந்து படங்களை பார்க்கிறார்கள் அப்படின்றதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் இல்லையா அதனால் ஒரு காலத்தில் இப்போ நாங்களாம் சின்ன பசங்களாக இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது கல்லூரியில் படிக்கிற காலத்தில் இந்த மாதிரி பேய் கதைகள் அப்படின்ற மாதிரி இருந்தாலே இதெல்லாம் பெண்களுக்கெல்லாம் பிடிக்காது சிறுவர் சிறுமிகளுக்கெல்லாம் பிடிக்காது பெண்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஆண்கள் மட்டும்தான் படத்தை பார்ப்பாங்க அதனால் அந்த காலத்தில் கிரைம் கதைகள் பேய் கதை அப்படின்னாலே பெரிய அளவில் வெற்றி பெறாது அப்படி வெற்றி பெற்றால் கூட அது ஆண்கள் மட்டும்தான் பார்ப்பாங்க திரையரங்களை போய் பார்த்தாலும் பெண்கள் கூட்டமே இருக்காது சில திரையரங்களில் ஒரு லேடி கூட இருக்க மாட்டாங்க பெண்களே படம் பார்க்கவே வரமாட்டாங்க அப்படி இருந்த காலம் ஒன்று இப்போ பார்த்தா பெண்களுக்கு வந்து அப்படியே கிரைம் படங்கள் பார்ப்பது பேய் கதைகளை பார்க்குறது ஆவிகளை பற்றி உள்ள படங்களை பார்க்குறது திருளர் பார்க்குறது ஹாரர் பார்க்குறது கொலை செய்யக்கூடிய படங்களை பார்ப்பது அப்படின்னா எந்த அளவிற்கு ஆழமான விருப்பம் அப்படின்றதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரியுது இல்லையா அப்போ ஒன்றும் இல்லாமல் சி வி குமார் வந்து திருக்குமரன் என்ற வந்து இப்படி ஒரு படத்தை பண்ணியிருப்பார் பிசா த்ரீன்ற ஒரு படத்தை அவர் அவருக்கு தெரியும் தமிழ்நாட்டு மக்கள் வந்து இந்த பேட்டர்னில் படங்கள் பண்ணால் எல்லாருமே அந்த படத்தை விரும்பி பார்த்து ரசிப்பார்கள் அப்படின்றது தெரியும் இல்லையா அதனால் இவங்க எடுத்துக்கிட்டக்கூடிய கூடிய அந்த அவுட்லைன் அப்படின்றது ஒரு நல்ல அவுட்லைன் இப்போ அஸ்வின் வந்து அப்படியே பேங்க் லோன் இதெல்லாம் வாங்கி போல நண்பர்களுடைய ஒத்துழைப்பு இந்த விஷயங்கள்லாம் வச்சு அந்த படத்தினுடைய கதாநாயகியாக வரக்கூடிய அந்த பவித்ரா மாரிமுத்து அது அவருடைய ஃப்ரெண்டு அவள் மூலமாகவும் அவள் கையெழுத்து போட்டு கூட பேங்கில் வந்து அப்படியே லோனு இதெல்லாம் வாங்கி அப்படியே பல நண்பர்களுடைய கொடுத்துருப்போம் நண்பர்களெல்லாம் இணைந்து பல நண்பர்களுடன் இணைந்து அந்த உணவகம் கிட்டத்தட்ட அந்த உணவகத்தை அவர் நடத்துகிறார் நடத்தி அவங்களே வந்து செஃப்பாகவும் அவங்களே சமையல் பண்ணுவாங்க அவங்களே செர்வ் பண்ணுவாங்க யார் முதலாளி யார் தொழிலாளி அப்படின்றதெல்லாம் கிடையாது டோட்டலாகவே காலி வெங்கட்லேருந்து எல்லாமே அதில் வந்து ஒர்க்பணக்கூடிய ஆட்கள் அதில் வந்து வாடா போடான்னு சொல்லி பேசுகிற அளவுக்கு உள்ள ஆளுகள் நண்பர்கள் தான் நண்பர்கள் இணைந்து ஒரு உணவகத்தை நடத்துகிறார்கள் அப்படின்றது தான் அந்த உணவகத்தை நடத்தி கொண்டிருக்கும்போது சிறிதும் எதிர்பாராமல் அந்த உணவகத்தில் திடிக்கணும் சம்பவங்கள் பல நடக்குது அப்படியே இவங்களே தயாரிக்காத ஒரு உணவு அப்படியே அருமையான சுவையோட அப்படியே நாக்கில் சொட்டாம் போட்டு சாப்பிட்டுன்ற அந்த சொட்டாம் போட்டு சாப்பிட்ற மாதிரி ஒரு உணவு அந்த உணவு தயாரிக்கப்பட்டு அங்கே இருக்குது இவங்க வந்து அதை அந்த உணவு இவங்க தயாரிச்சது யாருமே நீ தயாரிச்சியா நீ நான் தயாரிச்சா அப்படின்னா ஒருத்தருக்கு இவங்க யாருமே தயாரிக்கல அப்படி யாருமே தயாரிக்காத உணவு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எப்படி வந்துச்சு அந்த ஃப்ரி உணவை வந்து பரிமாறி அப்படின்னு வரும்போது கஸ்டமர்கள் ஃபுல்லாக அப்படியே அந்த உணவுடைய டேஸ்ட்டெலாம் மயங்கி போய் ஒரு ஆள் முப்பத்தஞ்சு பாக்கெட் எனக்கு இதில் வந்து பார்சல் வந்து எனக்கு வேணும் வீட்டில் வந்து ஒரு விசேஷம் நடக்குது இமீடியட்டாக நீங்கள் அடுத்த மாதம் ரெடி பண்ணி கொடுங்க இன்னும் ஒரு ப பதினஞ்சு நாளில்னு சொல்லிட்டு அது எப்படி தயாரிக்கணும்னு கூட எங்களுக்கு தெரியாது அது யார் தயாராகப்போ யார் தயாரித்தது அதை எப்படி வந்துச்சு அந்த உணவு அப்படின்ற மாதிரி பயங்கரமாக அந்த திடுக்கிட்டு அப்படி டர்னிங் அப்படின்ட்டு அப்படி இந்த இரவு நேரங்களில் அங்கேயே தங்கி ஒரு நாள் அவன் அங்கேயே தங்கி அப்படின் போது அப்படியே ஒரு உருவத்தை வந்து அப்படியே ஒரு பெண்ணுடைய கால்களை பார்க்குறான் அப்படி யாரும் நிற்கிறது மாதிரி தெரியுது முடியெல்லாம் விரிச்சு போட்டுக்கிட்டு அப்படி அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் ஆகிது படம் திடீர்னு பார்த்தா அப்படியே த்ரில்லர் மூவி ஆகுது ஆரம்பத்தில் அப்படியே காதல் காட்சிகள் அப்படி அப்படின்ற பேட்டனில் ஒன்று போயிட்டுருக்கோம் அந்த பெண்ணுடைய கதை அண்ணன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருப்பார் இன்ஸ்பெக்டர் அவருக்கும் இவனுக்கும் பயங்கர பிரச்சனை மோதல் இப்படி இந்த பேட்டர்லாம் வரும் அந்த பொண்ணுக்கு இவன் காதலிக்கிறது பெரிய வசதி இல்லாத ஒருத்தன் வந்து தன் தங்கை விரும்புறான்ற கதை கல்யாணம் பண்ணி அதுக்கு எப்படி அப்படின்றத விரும்பாத ஒரு அண்ணன் அவன் ஒரு மாப்பிள்ளையை பார்த்து அந்த அளவுக்கு அந்த இளைஞனுக்கு இவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு அவன் ஒரு தீர்மானம் எடுத்து இது ஒரு பேட்டனில் படம் போயிட்டே இருக்கும் ஆரம்ப காட்சியெலாம் அதுக்கு பிறகு டக்குன்னு பார்த்தா படத்தினுடைய வந்து கதையினுடைய போக்கை வேறு மாதிரி மாயி த்ரில்லர் மூவி ஆகிரும் அப்படியே இந்த திடுக்கிடும் சம்பவங்கள் இரவு நேரத்தில் என்ன நடக்குது அந்த உணவை தயாரித்தது யார் முடியை விரித்து போட்டு கொண்டிருப்பது யார் இரத்த காயங்களுடன் கால்கள் மட்டுமே தெரிய இரண்டு கால்கள் நீட்டப்பட்டு கிடந்தது திடீரென வந்தால் விளக்குகள் எரிவதும் அணைவதும் இது என்ன எப்படி அப்படின்ற இந்த இப்படியெல்லாம் பல விஷயங்கள் அதுக்கு பிறகு அடுத்தடுத்து நடக்கக்கூடிய சில கொலைகள் அந்த கொலைகள்லாம் எப்படி நடந்தது யார் செய்தது எப்படி நடந்தது எதற்காக நடக்கின்றன இப்படின்றதெல்லாம் வச்சு அப்படி ஃப்ளாஷ்பேக்கில் ஒரு ஸ்டோரி கொண்டு வராங்க ஸ்டோரி கொண்டு வந்து ஒரு ஒரு சின்ன சிறுமி அந்த சிறுமியினுடைய தாய் அவங்க ஒரு இடத்துல ஒரு அடுக்குமாடி குடியிருப்புள் அங்கு இருப்பது அங்கே வந்து அப்படி அந்த அங்கே இருக்கக்கூடிய அசோசியேஷனுடைய தலைவராக கவிதா பாரதி அவர் இருப்பது அங்கு என்ன சம்பவங்கள் நடைபெறுகின்றன அந்த சிறுமியினுடைய வாழ்க்கையில் மூன்று கயவர்கள் எப்படி ஈடுபட்டு அவளை தங்களுடைய காம எண்ணங்களுக்கு காம வெறிக்கு அந்த சிறுமி என்று கூட பார்க்காமல் பள்ளிக்கூடத்திற்கு சென்று படிக்கக்கூடிய அந்த சிறுமியை எப்படி சீரழிக்கிறார்கள் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா ஆகி அதனால் அவளுக்கு உண்டாகி அவங்க அம்மாவுக்கு அதே மாதிரி அந்த ரெண்டு பேருடைய மரணத்திற்கும் இந்த மூன்று கயவர்களும் காரணமாக இருந்து அதெல்லாம் ஃப்ளாஷ்பேக்கில் நடந்த கதை அப்படி பாதிக்கப்பட்ட அந்த சிறுமி தான் தலையை விரித்து போட்டு அப்படி அந்த காட்சியில் வந்து வந்தது அப்படின்ற அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் வந்து அதுக்கு பிறகு என்ன நடக்கிறது அந்த இரண்டு கதாபாத்திரங்கள் அதில் வந்து அந்த பெண்ணை சீரழித்த ரெண்டு கதாபாத்திரங்கள் இறந்தாச்சு மூன்றாவது கதாபாத்திரம் கவிதா பாரதி கேரக்டர் அந்த கேரக்டருக்கு என்ன ஃபினிஷிங் அப்படின்றதெல்லாம் வச்சு இந்த படத்தை வந்து ஒரு அருமையான திடுக்கணும் சம்பவங்களை வச்சு ஒரு ஃபில்மாக பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக ஒரு கிட்டத்தட்ட பார்த்தா ரொம்ப தரமான ஒரு ஹாரர் மூவின்னு சொல்லலாம் அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு சீன்லாம் ரொம்ப ஆழமாக பண்ணியிருக்காங்க ஒரு பெர்ஃபெக்ஷன் இருக்குது ஒரு கிளாஸ் டச் இருக்குது ஒரு மெச்சூர்டு ஃபில் மேக்கிங் இருக்குது படத்தை பார்க்கும்போது அமச்சூரிஷாலாம் இல்லை அந்த கதாபாத்திரங்கள் பேசுவது கதாபாத்திரங்கள் நடிப்பது கதாபாத்திரங்களை செயல்பட வைப்பது காட்சிகளை படம் பிடித்த விதம் டெக்னிக்கல் எஃபெக்ட்ஸ் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா இப்போ கேமராவாக இருக்கட்டும் எடிட்டிங்காக இருக்கட்டும் ஆர்ட் டைரக்ஷனாக இருக்கட்டும் ஸ்பெஷல் எஃபெக்டாக இருக்கட்டும் மியூசிக்காக இருக்கட்டும் பிஜிஎம்மாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் அளவு அனை அனைத்து அருமையான தொழில்நுட்ப கலைஞர்களுடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்ற ஒன்று இருக்கு இல்லையா அதன் திரை திரைப்படத்தில் இருக்கிறது அதனால் பொதுவாக வந்து ஒரு ஹாரர் திரைப்படத்தை எப்படி உருவாக்கலாம் எப்படி மாறுபட்ட ஒரு கதை கருக்களை எடுக்கலாம் அப்படின்லாம் நினைக்கக்கூடியவர்கள் இல்லாவிட்டால் பார்க்கக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் பிசாத்திரி த மம்மி திரைப்படத்தை பார்க்கும்போது அது நிச்சயமாக உங்களுக்கு ஒரு மாறுபட்ட அனுபவமாக இருக்கும் என்பதை மட்டும் என்னால் கூற முடியும்